ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, பனானா மினி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பனானா மினி போண்டா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வாழைப்பழம் ரெண்டு, அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஹாஃப் கப், சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் ஹாஃப் ஸ்பூன், அரிசி மாவு ஹாஃப் கப், மைதா ஹாஃப் கப், ஜீனி ஹாஃப் கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கப் தேங்காய் துருவலை எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் சில வறுத்து எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தை கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. வாழைப்பழம் நல்லா மசிஞ்சதும் அரை கப் ஜீனி, அதே அளவுக்கு மைதா மாவு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி பழமே இனிப்பாக தான் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ஜீனி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எவ்வளோ ஜீனி சேர்த்தீங்களோ அதே அளவுக்கு அரிசி மாவு மைதா மாவு சேர்த்துக்கணும். ஜீனி மாவையும் நல்லா வாழைப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நெய்யில் வறுத்த தேங்காய், ஹாஃப் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை சின்ன சின்ன போண்டாவாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த வாழைப்பழத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி விடுங்க. போண்டா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிஞ்சதும் எடுத்துருங்க. அவ்வளோதான், வாழைப்பழ இனிப்பு மினி போண்டா ரெடி. இதை அப்படியே சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம், இல்லை கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் பாலில் இந்த மினி போண்டாவை போட்டும் கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸி அண்டு குவிக் ஸ்நாக் ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமும் ரொம்ப எடுத்துக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.